Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தினாதன். Mostly, நம்ம Monday Motivationல, inspirational stories இல்லனா, moral stories பாப்போம். But, இந்த வார Monday Motivationல, ஒரு true inspirational story பாக்கப் போரோம். Last year, Tamil Nadu Medical Selectionல, MBBS counseling நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ, counseling hallலந்து எனக்கு ஒரு call வருது. Rahul கிட்டருந்து. Rahul வந்து 530 mark last year NEET 2020ல score பண்ணியிருந்தாரு அவர் என்கிட்ட suggestion கேட்கிறாரு சார் எனக்கு ஒரு private medical collegeல per year tuition fees, hostel fees, mess fees எல்லாம் சேர்த்து 8.5 lakhs கட்ட சொல்லி seat கடச்சிருக்கு join பண்ணலாமா நீங்கள் suggestion சொல்லுங்க அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன்னா உங்களோட முடிவுதான்ப்பா பிகாஸ் படிக்க போகிறது நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறது உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேங்க அவர் உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கிறாரு அவங்க அப்பா நான் ஃபீஸ் கட்ட தயார் நீ தாராளமாக சேர்ந்து படி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் ராகுலுக்கு ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா அப்பாவுக்கு இவ்வளோ செலவு வைக்கணுமா நான் வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணி 2021ல நீட் எக்ஸாம் எழுதி 100% நான் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் சீட் வாங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு எனக்கு கால் பண்ணார் அப்போவே சார் எங்களுக்கு சீட் கிடச்சிது கிடச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து எங்கள் அப்பாவும் என்னை படிக்க சொன்னார் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு பட் ஸ்டில் நான் எனக்கு சீட் வேணாம்ப்பா என்னை 1 இயர் நீட் கோச்சிங் படிக்க விடுங்க நான் ரிப்பீட்டர் பண்ணுறேன் திருப்பி எக்ஸாம் எழுதுகிறேன் நெக்ஸ்ட் இயர் நான் ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் தான் நான் MBBS ஜாயின் பண்ணி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொன்னதை என்கிட்ட ஃபோனில் சொன்னார் எனக்கு அப்போவே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சுங்க எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனலான பர்சன் பாருங்கள் பட் அப்போ எனக்கு தெரியல எப்படி இந்த தம்பி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட மகிமை என்ன அப்படிங்கிறத அந்த தம்பி இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டார் நீட் 2021 ரிசல்ட் வந்ததும் எனக்கு தான் முதல்ல கால் பண்ணார் இதை பெருமையாக பீத்திக்கிட்டு நான் சொல்லுவேன் கால் பண்ணி அவர் சொன்னது என்ன தெரியுங்களா சார் நான் 675 ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு கொரோனா பேண்டமிக் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் தான் மோஸ்ட்லி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் இவ்வளோத்தையும் தாண்டி அவர் 675 வாங்கினதுக்கு காரணம் அவரோட தன்னம்பிக்கை அவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்தார் அவருக்கு அவர் முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டார் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவரால் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சுது ஸோ அவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்தார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருந்தார் நல்லா படித்தார் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணார் 2020ல செய்த தவறுகளெல்லாம் தூக்கி ஓர போட்டுட்டு 2021ல பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவர் நினச்சதை சாதித்தார் அவர் இன்றைக்கி வெற்றியாளர் கிடையாது சாதனையாளர் வெற்றியாளருக்கும் சாதனையாளருக்கும் நம்ம அடிக்கடி டிஃப்ரென்ஸ் சொல்வோம் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் மெரிட்டில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வெற்றியாளர் பட் உங்களோட ட்ரீம் காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் சாதனையாளர் அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சாதனையாளர் தான் அச்சீவர் தான் அந்த விதத்தில் ராகுல் மட்டும் இல்லை ராகுலோட சேர்ந்து 7 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 7 பேரில் 2 பேர் பெண்கள் எய்ம்ஸ் புவனேஸ்வரில் இன்றைக்கி ஜாயின் பண்ணி MBBS ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க 2021ல எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் ராகுலோட சேர்த்து 7 பேர் அதில் 2 பெண்கள் அவங்க 7 பேர் சொல்கிறது என்ன தெரியுமா நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் புவனேஸ்வர் வரத்துக்கு யோசிக்காதீங்க நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் இருக்கோம் குரூப்பிசம்லாம் அதை பார்த்து பயப்படாதீங்க லாங்குவேஜ் பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு சீனியர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் இருக்கோம் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி அவங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கி அங்கே இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த 7 பேருக்குமே மிகப்பெரிய சல்யூட் சொல்லி அடித்தார் டாக்டர் ராகுல் அவருக்கும் மிகப்பெரிய சல்யூட் ஒரு நாள் நம்ம ஸ்டூடியோவுக்கு அவரை எப்படியாவது வர வச்சு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அது என்னோடய ஆசை என்னோடய ஆசையை அவர் அக்செப்ட் பண்ணி நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தட்ஸ் இட் இந்த வாரம் மண்டே மோட்டிவேஷனில் டாக்டர் ராகுலோட ட்ரூ ஸ்டோரி எப்படி அவர் வந்து ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டார் அவங்க அப்பா ரெடியாக இருந்தார் 8.5 lakhs பெர் இயர் கட்டுறதுக்கு அவங்க அப்பா ரெடி பட் ஸ்டில் அவரோட சொந்த முடிவு வேண்டாம்ப்பா நான் படிக்கிறேன் கண்டிப்பாக மார்க் வாங்குவேன்னு சொல்லி அடித்தார் இன்றைக்கி சூப்பராக எய்ம்ஸ் புவனேஸ்வரில் டாக்டருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடச்சி ஜாயின் பண்ணி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நம்மளோட கன்க்ராச்சுலேஷன்ஸ்
அவரை எப்பவும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராகுலோட ட்ரூ ஸ்டோரி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.